இப்போ நடந்து முடிஞ்ச இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து செகண்ட் ஓடிஐ மேட்ச்ல ஒரு அதிர்ச்சியான சம்பவம் ஒன்று நடந்திருக்கும் கிரவுண்ட்லயே. சரிவாங்க அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம இந்தியன் டீம் கேப்டன் ரோஹித் சர்மா பேட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பையன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹித் சர்மாவை பார்க்கறதுக்காக கிரவுண்டுக்குள்ளே வந்துருவாங்க. அதை பத்தி ஃபுல்லா பார்க்கலாம். இந்த மேட்ச்ல நம்ம இந்தியன் டீம் வந்து நியூசிலாந்து டீம் வெறும் 110 ரன்களை ஆல் அவுட் பண்ணி இந்த மேட்சே வின் பண்ணிட்டாங்க. நம்ம ரோஹித் சர்மா இந்திய மேட்ச்ல அதிரடியா பிளே பண்ணி அவரோட ஹாஃப் செஞ்சுரி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. கம்மி டார்கெட்டா இருந்தாலுமே நம்ம இந்தியன் டீம் வந்து சீக்கிரமா சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரோஹித் சர்மா அதிரடியா மட்டும்தான் பிளே பண்ணாரு. அப்படி பிளே பண்ணிட்டு இருக்கும்போது தாங்க அந்த சின்ன பையன் வந்து நேரா கிரவுண்டுக்குள்ள வந்துட்டா. இருந்தாலும் செக்யூரிட்டி கார்டு வந்து அந்த பையன் கூட வந்துட்டாரு. அவர் வந்து அந்த பையனை பிடிக்கிறதுக்குள்ள அந்த பையன் வந்து நேரா ரோஹித் சர்மா கிட்டே வந்துட்டான். ரோஹித் சர்மாவும் அதை வந்து பாத்துட்டாருங்க. பார்த்ததும் அந்த சின்ன பையனை ஹக் பண்ணி சரி போப்பா அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வைப்பாரு. அதுக்கப்புறம் செக்யூரிட்டி கார்டும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பையனை வந்து தூக்கிட்டு போயிடுவாரு. அவர் தூக்கிட்டு போன உடனே இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஹிட் மேன் அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம ரோஹித் சர்மா பண்ண இந்த செயலை பத்தி நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.